வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சாயங்காலம் ஒரு 6:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளோட பைக்கில் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் ஆன் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு எல்டிஆரை வச்சு, ஒரு எல்டிஆரும் ஒரு மாஸ்பெட் வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் வந்து பண்ணி பார்த்தேன், என்னோடய வண்டியில் தான் அதை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஃபுல்லாக வந்து ஹெட்லைட் அசம்பிளியை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஏன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எல்டிஆர் சென்சரை வந்து நான் மீட்டருக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், மீட்டர் அசம்பிளியை வந்து கழட்டணும் இல்லையா, ஸ்பீடோ மீட்டர். அதனால் வந்து ஹெட்லைட்டை வந்து முதல்ல வந்து நான் கழட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, வைசரை வந்து நான் இப்போ வந்து கழட்டி வந்து தனியாக எடுத்துக்கிடுவோம். ஓகே, வைசரில் இருக்கக்கூடிய நம்ம ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய ஜாக்கெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வைசரை வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீட்டரை வந்து நம்ம வந்து தனியாக கழட்டி எடுக்கணும். அதனால் மீட்டர் அசம்பிளியாக, அதனால் வந்து கீழே இருக்கக்கூடிய டென்னம்பம் போல்ட்டு நம்ம ஒயர் ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கழட்டி விட்டுட்டு மீட்டரை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, மீட்டர் வந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கதா இந்த மாஸ்பெட்டு. இந்த மாஸ்பெட்டு வந்து ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். அதோடய நம்பர்ஸ் என்னங்கிறதையும் நான் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கிறேன். இது போக இந்த எல்டிஆர் சென்சார் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இது போக என்னென்னா, ஒரு 100K ரெஜிஸ்டர் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், 100K ரெஜிஸ்டரு. இதுக்கப்புறம் இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் கரண்ட்டை வந்து ஒரு சின்ன ஒரு ரிலே சர்க்கியூட்டில் கொடுத்து வெளியில் எடுக்க போகிறோம். இது எந்த ரிலேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் ரிலே தான். ஹெட்லைட்டு பாஸ்க்கு வர முடியாது, அந்த ரிலேயும் அதில் உள்ள ஹோல்டரும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காமிக்கிறேன். முதல்ல வந்து மாஸ்பெட் வந்து எடுத்துக்கலாம். மாஸ்பெட் எடுத்துகிட்டு மாஸ்பெட்டையும் நம்ம அந்த எல்டிஆர் சென்சரையும் வந்து நம்ம நினைச்சேன் அப்படின்னு சொன்னால், பின் 1லேயும் பின் 3லேயும் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். சென்டரில் இருக்கிற பின் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பின் 1லேயும் பின் 3லேயும் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வச்சு ப்ராஜெக்ட் செஞ்சு காமிக்கிறதுனால நான் சும்மா வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் உள்ளே வந்து மீட்டரில் வந்து ஃபிட் பண்ணும்போது நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணிடலாம் நீட்டாக வச்சுட்டு. ஓகே தான், சென்சரை வந்து ஃபஸ்ட்டு பின்லேயும் 3வது பின்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டு பின்னுமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து டச் பண்ணாமல் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 100K ரெஜிஸ்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின்ல தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பின்ல வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாஸ்பெட்டோட இதையும் வந்து லைட்டாக அந்த பின்ல வந்து சுற்றி வச்சுக்கலாம். அப்போதைக்கு வந்து சால்டரிங் வந்து பண்ணலை, நான் மாட்டும்போது தனியாக எடுத்து பண்ணிக்கலாம். அதனால் இப்போதைக்கு நான் அதை வந்து சும்மா மட்டும் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பின்ல வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பவர் சப்ளை கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோல்டரில் வந்து மொத்தம் 4 பின்னு. இதில் வந்து இந்த பச்சை கலர் பின் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கலர் வந்து எர்த்து. இன்னொரு ப்ளூ இருக்கு இல்லையா, அது வந்து மெயின். அது வந்து இந்த ரிலேயை வந்து ஆன் பண்ணுறதுக்காக அந்த ப்ளூ கலரு. நம்ம இப்போ இந்த பச்சை கலரை வந்து எர்த்து, அந்த எர்த்தை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணோம். நம்ம பண்ணலாம் இப்போ. நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த 100K ரெஜிஸ்டரில் வந்து இந்த ரிலேக்கு வரக்கூடிய மெயின் சப்ளையை வந்து கொடுக்குறேன். அதாவது 100K வந்து அந்த ப்ளூ கலர் எர்த்தை வந்து கொடுக்குறேன். ப்ளூ கலர் வந்து சாரி, அது வந்து ப்ளஸ்ஸு, இந்த க்ரீன் வந்து மைனஸ்ஸு. இந்த மைனஸ் வந்து எதில் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்பெட்டில் சென்ட்ரு பின்னில் வரும். இந்த மாஸ்பெட்டு சென்ட்ரு பின்னில் வந்து எதுவுமே வராது, வெறும் அவுட்புட்டு கிரவுண்டு தான் வரும். அந்த கிரவுண்டு வந்து அந்த ரிலே கொடுத்துருக்கோம். இது போக அந்த ரிலேக்கு போகக்கூடிய 12 வோல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு டுவெல் வோல்ட்டு அடாப்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 12 வோல்ட்டு தான் தேவைங்கிறது இல்லை, 5 வோல்ட்டில் கூட இது வந்து வேலை செய்யும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 11 வோல்ட்டு போல் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம், இந்த வந்து கரெக்டாக வந்து இந்த சர்க்கியூட் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ப்ளஸ் வந்து எதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம 100K ரெஜிஸ்டர் போட்டிருக்க முடியாது, அதில் வந்து ப்ளஸ்ஸும், அது போக மைனஸ் வந்து அந்த 3வது பின்லேயே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான், இதை வந்து கொடுத்தாச்சு.
இப்போ வந்து இந்த எல்டிஆர் சென்சார் மேலே வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சவுண்டு தெரியும், நான் இப்போ உங்களுக்கு கை வைக்கிறேன், இந்த சென்சார் வந்து வேலை செய்யதா இல்லையான்னு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதில் கை வைக்கும்போது இந்த ரிலே வந்து ஆன் ஆகிற சவுண்டு டிக் டிக்னு கேட்கும். ஓகே, இப்போ வந்து இது வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது. இதே இதை தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், வண்டியில் வந்து மீட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, இன்னொரு பிளாக் கலர் நான் கையில் பிடிச்சிக்க, பிளாக் கலரும் ஒரு ப்ளூ கலர் இருக்கும், அதான் ஹெட்லைட்டு போகிற மெயின். நான் இப்போ வந்து மீட்டரை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த எல்டிஆர் சென்சார் வந்து மலையில்களையில் நனையக்கூடாது அப்படிங்கிறனால நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது எல்லாத்தையும் இந்த சென்சாரை வந்து நான் வந்து மீட்டருக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மீட்டர் அசம்பிளியை வந்து தனியாக கழட்டி எடுக்கிறேன். ஓகே, மீட்டரை வந்து நம்ம இப்போ வந்து நாலு ஸ்க்ரூ வரும், அந்த நாலு ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிட்டு மீட்டர் அசம்பிளியை வந்து தனியாக வந்து எடுத்துருக்கேன். இந்த கவரை வந்து தனியாக எடுத்துருக்கேன், மேலே வரக்கூடிய கவரை. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், என்னோடய பிளான் வந்து அந்த நியூட்ரல் லைட்டு பக்கத்தில் வந்து சென்சரை வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய பிளான் இருக்குது. அதை கழட்டி நம்ம பார்க்கலாம் எதில் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த ரெண்டு நியூட்ரல் லைட்டுக்கும் ஹெட்லைட் வந்து ஹை பீமுக்கும் சென்டரில் வந்து ஃபிட் பண்ணால் தான் வயர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால் வந்து அதில் சென்டரில் வந்து நான் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் இந்த எல்டிஆரை வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மவுத் கேப் அதில் வந்து உள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சைடில் வந்து இந்த எல்டிஆருக்கு வந்து வெளிச்சம் பற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பார்க்கலாம் ஆன் பண்ணோடனே மீட்டர் அசம்பிளியில் வந்து உள்ளே வந்து லைட்லாம் பிளிங்க் ஆகும் இல்லையா, அதனால் வந்து இதில் எல்டிஆர் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் வந்து வேலை செய்யாது. அதனால் அது மேலே வந்து கருப்பு மூடி வந்து போட்டுட்டு கரெக்டாக அந்த உள்ளே வரக்கூடிய அந்த இதுலேயும் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்து சொறி வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு வயரை வந்து சால்டரிங் பண்ண போகிறேன் நான். அனுப்போம், இந்த சால்டரிங் பண்ணுற வயரை தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, வெளியில் வந்து மாஸ்பெட்டில் வந்து லைன் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது எதுக்காக இந்த சென்சாரை வந்து மறைச்சி வைக்கிறேன்னா, ஒன்று இது மேலே லைட் எதுவும் படக்கூடாது, இன்னொன்று இது மேலே மழை தண்ணி எதுவும் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே இது போயிடும். அதனால் அதை வந்து ஒழிச்சு வைக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ரெண்டு வயர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். ரெண்டு வயரை எடுத்துகிட்டு ரிப்பன் வயரில் ரெண்டு வயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் வந்து சால்டரிங் பண்ணிவிட்டு நம்ம மீட்டரில் கூட உள்ளக்க ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த வயரை வந்து உள்ளே போட்டு வெளியில் எடுக்கிறேன். ஓகே, ரெண்டு வயரையும் வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த வயரை வந்து நம்ம மீட்டர் அசம்பிளியில் வந்து உள்ளே போடணும். சப்போஸ் இந்த வயரை வந்து யாரும் இழுத்துட்டால் அந்த வயர் வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ளக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல்ஸில் வந்து தட்டிக்கிறோம், அந்த வயர் வந்து சீக்கிரமாக அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு இனிமேல் வந்து இந்த கவரை வந்து திரும்பியும் மீட்டருக்குள்ளே வந்து ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வயர் வெளியில் வர மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வழியாகவே வந்து இந்த வயரை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான், அந்த வயரை வந்து கரெக்டாக வந்து வெளியில் போதுமான அளவு எடுத்துகிட்டு இது மேலே வரக்கூடிய அந்த கவரையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான், அதை வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன் நான்.
ஏற்கனவே வந்து அந்த மீட்டரோட முள் வந்து ஏற்கனவே பழசம் உடஞ்சி தான் இருந்தது. திரும்பவும் அது உடஞ்சிருச்சு. நான் அதை வந்து சின்ன கம் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிக்கிட்டேன். அந்த முள்ளை வந்து ஒட்டிட்டு மேலே வரக்கூடிய அந்த கவரை வந்து உள்ளே வந்து போட்டுட்டு எதுவும் தட்டுதா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கிறணும். பார்த்துக்கிட்டு இதில் வரக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுறேன். அந்த வயரிங் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ண அந்த வயரிங்கையும் கூட இந்த வயர் கிட்டுக்கூடையே வந்து நம்ம எடுத்து அதையும் கரெக்டாக வந்து ஒன்று போல் வந்து கிளிப் பண்ணி டைட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். நான் இப்போ வந்து வெளியில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது என்ன செஞ்சு காமிச்சனோ அதே தான் நான் அப்படியே வந்து இந்த மாஸ்பெட்டில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை நம்ம வந்து செஞ்சு காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே எப்படி செஞ்சனோ அதே மாதிரியே நான் இந்த மாஸ்பெட்டு இதில் வரக்கூடிய ரெஜிஸ்டர்ஸு இந்த ரிலேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் வந்து சால்டரிங் பண்ணிடுறேன். எதுலேயும் டச் ஆகாத மாதிரி. ஓகே, இது எல்லாத்தையுமே சால்டரிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெட்லைட் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஹெட்லைட் சுவிட்சை வந்து எடுத்துக்கிறணும். அதுக்குள்ளே வந்து ஹெட்லைட் வந்து டிம் அண்ட் பிரைட் பண்ணுற இன்புட் மெயினில் வந்து ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேவில் இருந்து போகக்கூடிய மெயின் வந்து அந்த சுவிட்சுக்கு தான் போகணும். அப்போனா தான் அந்த சுவிட்சு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணாமலே ஹெட்லைட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் ஹெட்லைட் அசம்பிளிக்கில் உள்ளே வரக்கூடிய இன்புட் லைனை வந்து லைனில் வந்து ஒரு வயர் துண்டு வயரை வந்து அதில் வந்து நான் சால்டரிங் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். இதையும் கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் அதில் வரக்கூடிய கனெக்ஷன்ஸை மட்டும் சொல்லிவிட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். அதில் வரக்கூடிய லைனை நம்ம வந்து போட்டாச்சு. இனிமேல் நம்ம மீட்டரை வந்து கரெக்டாக வந்து உள்ளே வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம உள்ளே வச்சுட்டு இதை வந்து மீட்டருக்கு கீழே வரக்கூடிய ஸ்க்ரூ போல்டு இருக்கு இல்லையா, டென்னம் போல்ட் வந்து மூணு போல்ட் வரும். அந்த மூணு போல்ட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாஸ்பெட்டை வந்து ஒரு கவர் போட்டு தனியாக வந்து கெட்டி வைக்கணும். அதை என்ன கெட்டி வச்சுக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம வந்து ரிலேயை வந்து எடுத்தாச்சு. இந்த ரிலேவுக்கும் அந்த மாஸ்பெட்டுக்கும் ஒரு மெயின் வந்து நமக்கு வேணும் இல்லையா, 12 வோல்ட்டு. அது வந்து எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிளாக் கலர் வயரில் வந்து சாவி ஆன் பண்ணால் பிளாக் கலரில் வந்து ஒரு மெயின் வரும். அதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 12 வோல்ட் லைனில் வந்து இந்த ரெண்டு லைனையும் கொடுத்துடலாம். அந்த ரெண்டு லைனும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரிலேவுக்கு போகக்கூடிய 12 வோல்ட் மெயின், அது போக அந்த மாஸ்பெட்டுக்கு போகக்கூடிய 12 வோல்ட் மெயின். இதுக்கப்புறம் நம்ம இப்போ கையில் எடுத்துருக்க வந்து எர்த்து. அதை வந்து நம்ம இதில் எதுலையாவது வந்து வரக்கூடிய ஒரு க்ரீன் கலரில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த க்ரீன் கலராக இருந்தாலும் சரி ஒரு க்ரீன் கலரில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அதில் ஏற்கனவே வந்து அந்த மீட்டர் அசம்பிளியில் வரக்கூடிய லைனில் வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து நான் அந்த லைனை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த மாஸ்பெட்டுக்கு தேவையான ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மாஸ்பெட்டுக்கு எல்லா லைனுமே போயிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஹெட்லைட் ஆன் பண்ணக்கூடிய இன்புட் லைன் மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும். அது வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஹெட்லைட் அசம்பிளியில் வந்து ஒரு வயர் வந்து நம்ம வந்து தனியாக போட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த வயரில் வந்து ஒரு ரிலேயோட கனெக்ஷன் ஒன்றை வந்து கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வீடியோவில். மேலே வந்து கவர் போட்டு அதை வந்து மூடி வச்சுருக்கிறேன். அதான் எல்டிஆர் லைனு. இது போக இதுக்கு போடிய மெயினு எர்த்து ஒரே ஒரு அவுட்புட்டு. அந்த அவுட்புட்டு தான் அந்த பச்சை கலரில் வந்து ரிலேவுக்கு வந்து வருது. அது போக அந்த ரிலேவுக்கு கொடுக்க வேண்டிய 12 வோல்ட்டு வந்து தனியாக கொடுத்துட்டோம். அந்த அட்லியாக தனியாக வந்து அதில் வந்து ஒரு 12 வோல்ட் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஹெட்லைட் சுவிட்ச் இருந்துச்சு இல்லையா, சுவிட்ச் அசம்பிளி, அந்த சுவிட்ச் அசம்பிளியில் வந்து வயரை வந்து பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எல்லோ கலர் வயர் இருக்கும். அந்த எல்லோ கலர் வயரை வந்து ரிலேவோட இன்புட்டில் வந்து கொடுக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பிளாக்கும் ஒரு ப்ளூவும் இருக்குது, அதுதான் இன்புட் அவுட்புட்டு. நான் அந்த இதில் வந்து ஒரு எல்லோ கலர் வயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் சுவிட்ச் அசம்பிளியில், அது வந்து இன்புட்டு. அடுத்து இந்த ப்ளூ கலரில் வந்து அவுட்புட் வந்துடும். அதை வந்து நான் உள்ளே சால்டரிங் பண்ண இல்லையா சுவிட்சுக்கு போடைய லைனு, அந்த ஹெட்லைட் சுவிட்சுக்கு போடைய லைனில் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவரால் அது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து வயரிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இனிமேல் வந்து ஹெட்லைட் டூம் நம்ம வைசர் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இது எப்படி கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, வண்டியை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எல்டிஆர் சென்சர் மேலே ஒரு கையை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம ஒரு 6 மணி போல் இருக்கிறதுனால வந்து கையை வச்சோம்னா எரியுது. இது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருட்டாயிருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எல்டிஆர் சென்சர் மேலே ஒரு லைட் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும்.